1980களில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக வாய் சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்ட போது அந்நியமனம் குறித்து எவ்வித சர்ச்சையும் எழவில்லை. மாறாக அவரது நேர்மை, கண்டிப்பு, காலம் தவறாமை, கடமை உணர்வு போன்ற நற்பண்புகள் குறித்து பல செய்திகள் உலவத் தொடங்கின. சுப்பிரமணியன் நாகர்கோயில் அருகில் உள்ள வடச்சேரியில் பிறந்தவர். தந்தை கே ஐயம் பெருமாள் பிள்ளை, தாய் சிவகாமி. வடச்சேரியில் தொடக்க கல்வி பயின்றவர். 1941 SMRB இந்து உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை கல்வியை முடித்தார். பின்னர் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் சேர்ந்து இடைநிலை கல்வி மற்றும் இளங்கலை பட்டமும் பெற்றார். சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 1946 தமிழில் முதுகலை பட்டமும், அமெரிக்காவில் உள்ள இண்டியானா பல்கலைக்கழகத்தில் 1957 மொழியியலில் முனைவர் பட்டமும் பெற்றார். திருநெல்வேலி மாதிதா இந்து கல்லூரியில் 1947 முதல் 1953 தமிழ் விரிவுரையாளராகவும், திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தில் 1953 முதல் 1958 பேராசிரியராகவும் பணியாற்றினார். இதே பல்கலைக்கழகம் கேரள பல்கலைக்கழகமாக உருமாறிய போது 1965 அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் மொழியியல் துறை தலைவராக பணியாற்றினார். ஈழத் தமிழறிஞரான முனைவர் தனிநாயகம் அடிகளோடு இணைந்து உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்தை உருவாக்கி அதன் பொது செயலாளராக பணிபுரிந்தவர். பல்வேறு நாடுகளில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் நடைபெறுவதற்கு பாடுபட்டார். உலக அளவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வந்த தமிழ் ஆய்வுகளை ஒருங்கிணைத்தார். தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட வேண்டும் என்ற உலக தமிழர்களின் நீண்டகால கனவு நினைவான போது அதன் முதல் துணைவேந்தராக பொறுப்பேற்று தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தொலைநோக்குடன் திட்டமிட்டு கொடுத்தவர். தமிழகத்திலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் உலக நாடுகளில் அமைந்திருக்கும் தமிழ்துறைகள் செய்து வரும் ஆய்வுகளை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் தீவிரமாக பாடுபட்டார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவர் துணைவேந்தராக பணியாற்றிய காலத்தில் தமிழக அரசிடம் இருந்து 1000 ஏக்கர் நிலத்தை பெற்று அதில் வியத்தகு கட்டிடங்களை எழுப்பி சாதனை படைத்தவர். திறமையுள்ளவர்களை கண்டறிந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு வரவேற்று போற்றினார். திருவனந்தபுரத்தில் திராவிட மொழியியல் பள்ளி, இந்திய நாட்டுப்புறவியல் நிறுவனம் முதலிய பல்வேறு அமைப்புகளை தழைக்க செய்தவர் அவர். ஆரம்ப பள்ளியில் கூட தமிழ் வழி கல்வி வேண்டும் என போராட வேண்டிய இச்சூழலில் மருத்துவம், பொறியியல் முதலிய படிப்புகளை தமிழிலேயே நடத்த துணிந்து திட்டமிட்டார். அறிஞர்கள் பலரை கூட்டி வைத்து அதற்கான நூல்களை உருவாக்கினார். ஆனால் தமிழக அரசின் அனுமதி கிடைக்காததால் அந்த திட்டத்தை அவரால் நிறைவேற்றிட இயலவில்லை. தமிழ்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள தமிழ் சுவடிகள், தமிழர்கள் குறித்த கல்வெட்டுகள், பட்டயங்கள் முதலியவற்றை சேகரிக்க பெருமுயற்சி செய்தார். லண்டனில் உள்ள புகழ்பெற்ற இந்திய அலுவலக நூலகத்தில் உள்ள ஆவணங்களை மைக்ரோ பிலிமில் பதிவு செய்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகத்தில் பாதுகாப்புக்காக வைத்தார். தமிழுக்கு தொண்டாற்றுவதையே தமது வாழ்நாள் கடமையாக கொண்ட இந்த அறிஞரின் பெருமைகளை உணர்ந்து உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இவருக்கு முனைவர் பட்டம் உட்பட பல விருதுகளை வழங்கி சிறப்பித்துள்ளது. நாகர்கோவிலில் உலக தமிழர் பேரமைப்பு 2005 நடத்திய மாநாட்டில் உலக பெருந்தமிழர் எனும் விருதினை வழங்கியது. அனைத்து வகையிலும் தமிழ் வளர்ச்சிக்கு அருந்தொண்டாற்றிய வாய் சுப்பிரமணியம் 2009 காலமானார்.